காணாம போயிட்டானுங்க. பாருங்க பாய்ஸ் எப்படி இருக்கு, சூப்பர் சூப்பர். இங்க பாருங்க சைடு வியூ இருக்கு பாருங்க. இது வரைக்கும் கஷ்டமா இருந்திருக்கும், இதுக்கப்புறம் நல்லா இருக்கு. இந்த ஃபீலே ஒரு கூலிங்கா இருக்கு. இந்த அங்க பாரு, அது ஒரு மலை மாதிரி. இது வந்து இறக்கும், அதுக்கப்புறம் தான் மலையே போகும். நானே வந்தது இல்லையா, அதான் வரேன். இங்க பாருங்க சைடு வியூ பார்த்துவாயா. போன டைம் அந்த மலை பக்கம் ஏறி இருந்தோம், இப்போ இந்த பக்கம் சென்டர்ல ஏறி மேலே உச்சிக்கு போகலாம். ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த பக்கம் வந்திருக்கோம். இங்க பாருங்க போற வழியில பாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. பயங்கர அட்வென்ச்சர்ஸ் ரூட்டு. இந்த ரூட்டை பாருங்களேன், இந்த இதில் பேலன்ஸ் பண்ணி போகணும் நம்ம, இல்லைன்னா கீழே தாண்டி பார்த்துவாயா. இங்கே பாருங்க, இங்கே இருந்தால் அப்படியே கீழே இருப்போம். ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கணும். இன்னொரு அடி அங்கே வச்சுக்கோங்க பார்த்து. காணாம போயிட்டானுங்க அப்படி சொல்றியா? வா பாப்போம். நம்ம கூட வந்தவனுங்க டக்குன்னு முன்னாடி போயிட்டானுங்க. அவனுங்க மிஸ் ஆயிட்டானுங்களா இல்ல நாங்க மிஸ் ஆயிட்டோமான்னு நினைச்சிட்டு ஒரு போன் அடிச்சோம். எப்படியோ ஜியோ நெட்வொர்க் ஆகுது. ஜியோ நெட்வொர்க் பாருங்க, இந்த மலையிலயும் மலையிலயும் தெரியுது. போன் பண்ணோம் டக்குன்னு, இந்த வழிதான். ஏன் டவுட்னா வந்து இப்போது நம்ம வர்றது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பாருங்க இறக்கத்துலேயே இறங்குறோம். அதனால தான் டக்குன்னு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா திடீர்னு இறங்குறோம், எதுவும் வேறு இடத்துக்கு எங்கேயாவது போகிறோமா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் ஃபோன் அடித்தோம். பார்த்தா கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல இறக்கமாக இருக்குது, கல் மேலே எங்கேயும் கால் வச்சிடாத, இழுத்து விட்றோம். பார்த்துவா, நமக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உங்களுக்கே தெரியும்ல. நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் வந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராது. ஓகேவா? அவ்வளோதான். இன்னும் என்ன, எத்தனை பேர் ஹார்ட் ப்ராப்ளமில் 30 வயசுலலாம் சாகுறாங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒருத்தங்க சொன்னாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரூட் வந்து அப்படியே மலையை சுற்றிக்கிட்டே போவோம் அப்படின்ட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நிறைய பேர் போனாங்க, அப்பயே ஒழுங்காக போயிருந்துருக்கணும். நாங்கள் எங்கள் பசங்க கூட அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெதுவாக போனதுனால இப்போது இந்த ஒரு ப்ராப்ளம். நீங்கள் வந்தீங்கன்னா யார் கூடியாவது அப்படியே இருப்பாங்க, அப்படியே போயிடுங்க. இல்லை அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜை தட்டுங்க, நம்ம என்ன ஏதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும். ஓகேவா காய்ஸ்? மேலே போயிட்டுருக்கோம், திடீர்னு நாய் வந்து செங்கிட்டு வந்ததுனே தெரியல. செம்மாள் எல்லாத்துக்குமே, யாவது நரிகிரி வந்துச்சோன்னு எல்லாத்துக்கும் ஒரு அள்ளு விட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இறக்கமாக தான் இருக்குது, அதனால தான் என்னன்னே தெரியல. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்படியே மேலே மலையில் ஏறுது. எங்கே போகிறோன்னு எங்களுக்கும் தெரியல. பாருங்கள் ஜூம் அவுட் பண்ணால் எதுவுமே தெரியல, அவ்வளோ ஹைட்டில் இருக்குது மட்டும் பாருங்கள். வேறு லெவல் இல்லை பாய்ஸ். செம நீண்ட ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் ஏறி இருக்கோம். எவனும் கூப்பிட்டா வரவே மாட்டேன்றான் போகலாம் அப்படின்னா. இங்கே பாருங்கள் போகும்போது ஒன்று காட்டுறேன் பாருங்கள், ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும். காட்டுறேன், நான் விழுந்துருவேன் நாட்டுருக்கு. இதை காட்டுறதுக்குள்ளார இந்த குட்டையை பாருங்கள், மழை தண்ணியெல்லாம் வந்து சாக்கிற மாதிரி இருக்கு.
ஏய் ரொம்ப அழுக்கா இருக்குடா வேணடா சாக்கட மாதிரி இருக்கு பாரு ஆ அழுக்கு இதெல்லாம் பூச்சி வீசி உலந்து அசிங்கமா இருக்கு சாப்பிடுறது அசி சப்ஸ்கிரைபர் தாண்டி அகிரின் பண்ணு ஸ்ரீச்சரன் ஒரு ஜம்ப் பண்றானாமா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஏய் ஏய் அது ஆழமா இருக்க மாட்டா சும்மாடா ஒன்னு சொன்னாங்க இங்க பாருங்க இந்த சின்னதா படி மாதிரி செதுக்கி இருக்கானுங்க இதெல்லாம் பார்த்தோடனே தான் தெரியுது சம்திங் இந்த பக்கம் தான் வே இருக்கும் அப்படின்னு நம்பி போகிறோம் யூ கேன் மனோஜ் யூ கேன் இங்கே பாருங்க நம்ம ஆள் எவ்வளோ கஷ்டப்படுறாரு இவரோட உழைப்பை பார்த்தாது நீங்கள் வரணும் இங்கே பாருங்க இதே மாதிரி படிக்கட்டு மாதிரி இருக்குது இது நம்பி தான்டா போனேன் போயிட்டே இருக்கு சரி நீங்கள் வந்துருந்தீங்க நல்லா போயிருக்கலாம் அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டேன் ஒரு கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பேன் காய்ஸ் ரொம்ப தூரமாக போயிட்டே இருந்தது சுற்றி 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 அதனால தான் சரி எங்கேயா போய் மாட்டிக்கிட்டோன்னா கஷ்டம் இல்லை கூட இருக்கவனையும் கூட்டிகிட்டு போய் மாட்டி விட்றலாம் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அவனுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறானுன்னு தெரியல சப்ஸ்கிரைபரையும் கொண்டுருவான் கூட்டிட்டு வந்து அப்படியே நீண்ட பயணமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஹே படிஸ் அட் லாஸ்ட் நம்ம வந்து வந்துட்டு இருக்கோம் தூரத்துல ஒரு கோபுரம் தெரியுது கோயில் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கோம் காய்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் மேல அதனால நம்ம கோயில் கோபுரம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு நம்ம நம்ம பசங்களோட எக்ஸைட்மெண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏய் காட்டுங்கடா அதெல்லாம் இல்ல நொந்து போய் வந்துட்டு இருக்கானுங்க அதுதான் ரியாலிட்டி ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்க எல்லாம் உங்களுக்காண்டி தான் இதெல்லாம் உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு இங்க பாரு இங்க ஒரு வழி வந்திருக்கு இந்த வழி எதா இருக்கும் மாடுடா டேய் மாடுடா சமவெளியில நடத்திட்டு இருக்க மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலி நாங்க ரொம்ப ஹைட்டா நடத்திட்டு இருக்கோம் ஏதோ காலமாடலாம் இருக்கு ஏதோ பூஜை பண்றாங்க நம்ம சசி வந்து இங்க பார்க்க முடியுது உங்களால எக்ஸ்ப்ளோர் சசி பாருங்க எக்ஸ்ப்ளோர் சசி இங்க பாருங்க எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம் மேல ஆமாம் அது குத்துச்சும் ஒரே மேலே போயிடும் அது அதையும் சொல்லு இங்கே பாருங்க மாடுலாம் இருக்கு அதில் கொம்பு இருக்குடா அது சொல்கிறா பார்த்துட்டியா கசி நான் மறுபடியும் அதே எடுத்துடா கன்ஃபியூஷன் இறக்கம் ஏறி மேலே அதான் நீங்கள் வரையணும் பார்த்தா நீங்கள் நீங்கள் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தீங்களா நீங்கள் நம்ம வேகத்துக்கு வர மாட்டீங்கன்னு தான் விட்டுட்டோம் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தோம் எட்டரைக்கெலாம் வந்துட்டோம் ஒரு மணி நேரம் கரெக்டாக இருந்தால் ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம் கீழே அடிவாரத்துலேருந்து வந்தால் ஒன்றே நேரம் சுற்றி சுற்றி வந்துடும் மேலே ஏறிக்கலாம் நான் என் பின்னாடி வராத கொஞ்சம்